இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து செல்ல அனுமதி மறுப்பது மிகவும் கொடுமையானது என்று நோபல் விருது பெற்ற மலாலா யூசப் கருத்து தெரிவித்துள்ளார். பெண்கள் உடையை முன்வைத்து அவர்கள் கல்வி கற்க விடாமல் தடுப்பது அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மலாலா கூறியுள்ளார். பெண்களின் ஆடை குறைந்தாலோ கூடினாலோ அது பிரச்சனையாகிவிடுகிறது என்றும் இஸ்லாமிய பெண்களை விளிம்புக்கு தள்ள வேண்டாம் என்றும் மலாலா கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே ஹிஜாப் அணிந்து வந்த பெண்களை தனி வகுப்பறைகளில் அமர வைப்பது நவீன தீண்டாமை என கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கில் நேற்று விவாதம் அனல் பறந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது.